अथ श्रीमद्भगवद्गीता अथ पञ्चमोऽध्यायः अर्जुन उवाच संन्यासं कर्मणां कृष्ण மகாபாரதம் அப்படிங்கிறது அப்படிதான் ஆரம்பிச்சது. மகாபாரதம் ஏன் நடந்ததுங்கிறது பல காரணம் சொல்லலாம். ஒரு காரணம் என்ன அப்படின்னா, பாஞ்சாலி துரியோதனனை பார்த்து சிரிச்சது. பொதுவா பாத்தீங்கன்னா சில பேருக்கு பழக்கம் தமாஷ் பண்ணுவாங்க. தமாஷ் பண்றதுல முன்னாடி காலத்துல உள்ள தமாஷ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் உள்ள தமாஷா இருக்கும். என் எஸ் கிருஷ்ணன் ஒரு நாகேஷ் காலம் வரையும், இப்ப கவுண்டமணி செஞ்சது இந்த காலம் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா தமாஷ். பாத்தீங்கன்னா பொதுவா அடுத்தவங்களை புண்படுத்துறதா இருக்கும். இப்ப அடுத்தவங்களை புண்படுத்துறது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வந்து நம்ம ஒரு கோடு போட்டு காட்ட முடியாது. இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை நம்ம கோடு போட்டு காட்ட முடியாது. இப்ப பெண் உரிமை எது வரைக்கும் பொம்பளை உரிமை இருக்கு அப்படிங்கறத நம்ம கோடு போட்டு காட்ட முடியாது. சுதந்திரம் எது வரைக்கும் நமக்கு சுதந்திரம் இருக்கு நம்ம கோடு போட்டு காட்ட முடியாது. ஒரு கஷ்டமான விஷயம். அதே மாதிரி இந்த தமாஷ் விஷயத்திலையும் எது வரைக்கும் நம்ம போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோடு கிடையாது. இப்ப நான் வந்து என் சின்ன வயசு கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ்ல என் கூட படிச்ச ஒரு பையன் கம்பி கட்டினது பார்த்துருக்கேன். இந்த கிளாஸ்லயும் சில பேர் கம்பி கட்டினது பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டு வீட்லயும் கம்பி கட்டினதை பார்த்துருக்கேன். இப்படி மனசுக்குள்ளே இதெல்லாமே கிடைக்கு. நான் ஒரு நாள் ஏதாவது காலத்துல பேசும்போது வேற மெனக்கெட்டு பைசா கொடுப்படுத்தி கம்பி கட்டுறாங்க நான் சொல்லலாம் சொல்லுவேன். அப்போ கேட்கிற ஆளு இதே என்ன பத்தி சொல்றதுன்னு எடுத்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு மனசு புண்படுறோம். நான் யாரை நினைச்சு பேசினேன் எதுக்கு பேசுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை இவங்க எல்லாரையா மனசுக்குள்ள இருக்கோம், இவங்க யாருமே மனசுல இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா கேட்கறாள் அப்படி எடுத்துக்கிட்டதுனா அதுக்கு முறை கிடையாது வசதி வராது. அப்போ இதுல சில ஆட்கள் வந்து நல்ல மூடுல இருக்கும்போது என்ன சொன்னாலும் சிரிச்சு கிட்ட கேட்டுக்குவாங்க. மூடு சரியில்லைங்கிற போது லேச சொன்னாலும் அது பூகம்பமா எரிமலையா வெடிச்சிருக்கும். அப்போ இந்த வரையறைங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எப்போ ஒரு விஷயத்துல நமக்கு அந்த எல்லை தெரியாதோ அந்த விஷயத்துல தொடாம இருக்கிறது செய்யாம இருக்கிறது நல்லது. அப்போ ஒரு ஆள் நம்ம எவ்வளவு கிண்டல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் நமக்கு தெரியாது அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு மூட பொறுத்து அது வித்தியாசப்படும், நமக்கும் உற்சாகத்தை பொறுத்து வித்தியாசப்படும். அப்ப நாம அந்த ஆளை கிண்டல் பண்ணாம இருக்கிறது நல்லது. பொதுவாக இன்னைக்குள்ள தமாஷன் நிறைய பாத்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட அடுத்தவங்களை
புண்படுத்துறது மாதிரி கிண்டல் பண்றது மாதிரி ஒரு பாட்டு சாமி பாட்ட ஏதோ பேச்சுவாக்கில் அப்படி வந்தது. வந்தவொடனே ஒருத்தங்க நினைச்சாங்க, சாமி அந்த பாட்டெல்லாம் பாடாதீங்க, இப்ப அந்த பாட்டுக்கு வந்து அர்த்தம் வித்தியாசம் வேற ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஏதோ ஒரு படத்துல ஒரு கோமாளி அத ஏதோ பாத்ரூம் ஏத்தி பாட்டிட்டு அந்த பாட்டை போடுவாங்க. எனக்கு பார்த்து என்னன்னு கட்டி ஞாபகம் வரல. அநேகமா ஒரு தேவி பாட்டா இருக்கலாம் அல்லது முருகன் பாட்டு ரெண்டுல ஒண்ணு. அதே காலத்து சவுந்தரராஜனுடைய அல்ல ஒரு அழகான பாட்டு கடவுளை பார்த்து மெய் மறந்து பாடுறது மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டு இந்த கோமாளி அவனுடைய சினிமாவில இப்படி பயன்படுத்ததுனால இன்னைக்கு அது இருக்கிறாது. இது அது இல்லை, இது ஒரு எல்லா கூத்தாடியும் கோமாளி தான், இது வந்து விவேக்குமாரி வர ஒரு கோமாளி. அப்போ லேட்டஸ்ட் ஏதோ சினிமாவில் நடந்திருக்கு. அதனால இப்போ அந்த பாட்டை நம்ம கோவிலில் பாடினாலே பிள்ளைகள் எல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, சாமி அது பார்த்து அந்த பாட்டை பாடுறது இல்லைன்னு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க. அந்த பாட்டு பாட்டு ஒரு பொண்ணு குளிக்கத பார்த்துட்டு பாடுறதாட்டு இப்ப அந்த பாட்டை நான் எனக்கு சினிமா வாங்கினது இல்ல, நான் இதை பாடுறது என்ன நினைப்பாங்க. அப்போ நாம தமாஷு அப்படிங்கிறது அடுத்தவங்களுடைய நம்பிக்கைகளை புண்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய கலை அடுத்தவங்களுடைய நம்பிக்கைகளை புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. எம்எம் ஹுசேன் ஒரு அயோக்கியம் உண்டு, அவனுக்கு வந்து நம்ம தெய்வங்களை நிர்வாணமா வரைகிறது தொழில் கேட்டா அது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், எனக்கு கலை உரிமை இருக்கு அப்படின்னு நான் சொன்னான். இப்போ பத்மாவதினு ஒரு படம் எடுத்தாங்க, எங்களுக்கு கலை உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்தாங்க. நம்ம ஆட்கள் எல்லாம் அதுக்காக விட்டு பொடி பிடிச்சாங்க. இந்த எம் ஹுசேன் பொடி பிடிச்ச அத்தனை அயோக்கிய பயிரும் அதுக்கு பொடி பிடிச்சாங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, சேக்ரட் கேம்ஸ்னு ஒரு ஏதோ ஒரு தொடரா, அதுல ராஜீவ் காந்தியை பத்தி என்ன சொல்லிட்டாங்களாம், அது எப்படி சொல்லலாம்னு இதே கோஷ்டி கொடி பிடிக்கும். அப்போ உனக்குன்னு வந்த நீ என்ன வேணாம்னு சொல்லலாம், உன்னை தாக்கி வந்த நீ அதுதான் சொல்ல முடியாது. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இடதுசாரி இந்த மாதிரி அயோக்கிய கூட்டம், கிறிஸ்தவன் முஸ்லீம் இந்த மாதிரி அயோக்கிய கூட்டங்களுடைய இது. இந்து மதத்தை பத்தி என்ன சொன்னாலும் சரி அது வந்து தப்பு இல்லை, அது வந்து பேச்சு உரிமை. ஆனா மற்ற மதங்களை பத்தி நம்ம ஏதாவது சொன்னா அது வந்து இப்ப ரெண்டு நாளைக்கு இடையில நடந்திருக்கு, பெண்களை பத்தி மோசமாட்டு கார்த்திகேயன் புதிய தலைமுறைக்கு ஒருத்தன் பேசிக்கிறான். அதாவது சபரிமலையில பெண்கள் போலாமாங்கிற விவாதத்துல ஐக்கியத்தனமா பேசிக்கிறான். இப்போ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களால கோடு போட முடியாத விஷயம். அப்ப நீங்க என்ன செய்யணும், அடுத்தவர்களுடைய நம்பிக்கை அடுத்தவர்களுடைய விஷயங்கள்ல தலை போடுங்க, அதுதான் உத்தமம். மரியாதை, மரியாதைங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு லிமிட் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு, அதான் அதனுடைய கரெக்டான அர்த்தம். ஆமா, அப்போ நாம வந்து ஒருத்தரை பரிகரிச்சுக்கிறோம், அந்த ஆளுக்கு அது எப்ப வேணாலும் மனசு புண்படலாம். சிலருக்கு சின்னதா பரிகாசம் பண்ணா மனசு புண்படும், சிலருக்கு ரொம்ப பெருசா பண்ணா புண்படும், ஆனா எல்லாருக்குமே பரிகாசம் பண்ணா மனசு புண்படும். அதனால நாம பேசக்கூடிய வார்த்தைகள்ல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். எவ்வளவு கவனமா இருந்தாலும் நான் உங்களா சொன்னேன் நினைக்கிறேன், ராமர் கூனிகி முதுகுல கவனம் நிறைச்சு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் என்ன நமக்கு காட்டுது அப்படின்னா, ராமர் திரௌபதி மாதிரிப்பட்டவங்களுக்கே பெரிய பிரச்சனை வருதுன்னா, நம்மளை மாதிரிப்பட்டவங்களுக்கு எப்படிலாம் பிரச்சனை வரலாம். அப்ப நாம நம்முடைய பேச்சு செயல்களில் எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத அது காட்டுது. அதனால நாம பேசும்போது என்கிட்ட ஒரு ஆள் சொல்லுச்சு,
நான் அந்த ஆள்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன இப்படி சொன்னீங்களாமே அப்படின்னு. ஆமா அதுக்கு என்ன தள்ளி போய் என்ன கெட்டு போச்சு அப்படின்னு அந்த ஆள் அந்த ஆளுக்கு ஒன்று கெட்டு போகல. ஆனா அதை கேட்கிறவங்களுக்கு அப்போ பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஈகோன்னு சொல்லலாம், நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கு, நான் செய்யுது இல்ல, இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு, நம்ம யாராவது யாரும் எதுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு 1000 ரீசன் வச்சிருப்போம், நான் இந்த என்ன காரணத்தினால இப்படி சொன்னேன். என்னால சொல்லுவேன், எப்போ நீங்க செய்யல இன்னொருத்தர் தப்புன்னு சொல்றாரோ அப்பவே நீங்க செய்யறது தப்பு தான். அதுக்கு எத்தனை 1000 நியாயம் வேணாலும் உங்கள்கிட்ட இருக்கலாம். எப்ப இன்னொருத்தர் நீங்க செய்தது தப்புன்னு சொல்றாரோ அப்ப நீங்க செய்யறது தப்பு தான். குறைஞ்சபட்சம் அந்த அளவுக்கு உங்களின் தப்பாளில் இருக்கலாம், உலகின் தப்பாளில் இருக்கலாம், குறைஞ்சபட்சம் அந்த அளவுக்கு தப்பு. அதனால அந்த விஷயத்திலேயாவது நீங்க அதை திரும்பி செய்யக்கூடாது, அதான் உண்மை. அதனால நம்ம அத்தனை பேருமே நம்முடைய வாழ்க்கையில தெரிஞ்சு தெரியாம புண்படுற காரியங்களை செய்யத்தான் செய்வோம். இது நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு எதிரிகள் இருக்காங்க ஏன் அப்படின்னா, பல்லுக்கு ஏறுவதும் சொல்லாலே பல் உடைபடுவதும் சொல்லாலே அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. நம்முடைய இந்த வாய் தான் காரணம். இப்போ கீதா கிளாஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல நடக்குது, 10-12 வருஷம் கூட இருக்கலாம். இந்த கிளாஸ் வந்து இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரும் கீதா வேணும் கேட்டாங்க, நாங்க வந்தது அந்த காலத்துல இருந்து 5-10 தான் இருக்கு, இப்பவும் 5-10 தான் இருக்கு. நிறைய பேர் இதுக்கு இடையில வந்து போயிருக்காங்க, எப்படி ஒரு 50 பேர் கிட்டையாவது வந்துட்டு போயிருப்பாங்க. நான் அடிக்கடி பத்தி யோசிக்கிறது உண்டு, எனக்கு வாய் கொழுப்புனால வாரம்ப போறாங்களா, இந்த பள்ளி கிட்டத்தில பத்தி பேசாம இருக்கலாம், இல்ல இது ஊர்ல உள்ளவங்களுக்கு போலாறான்னு தெரியாது. ஆனா இந்த கீதா கிளாஸ் இவ்வளவு நாள் நடக்கிறதுக்கு, இது இப்படி நடக்கிறதுக்கு எந்த விதமான நியாயமும் கிடையாது. அழகோட கிளாஸ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறக ஆரம்பிச்சது, எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் அவங்க உங்களை பத்தி போறாங்க. நான் உங்களுக்கு இருக்க வர மாதிரி அவங்களுக்கு வரேன், கொஞ்ச நாள் அவங்க உங்களை முந்தி போறாங்க. ஒண்ணு, அவங்களுக்கு சாதாரணமா அவங்க அடிக்கடி லீவ் எடுக்க மாட்டாங்க, நான் இங்க இருந்து அவங்க கிளாஸ் வரும். அந்த மாதிரி இப்ப அவங்க நாளாவது அத்தியாயம் பிரம்மார்பணத்துக்கு வந்துட்டாங்க, இன்னும் ஒரு 10-15 ஸ்லோகம் தான் அவங்களுக்கு தந்தா உங்களை தாண்டிடுவாங்க. அப்போ நாம நான் லீவ் எடுக்கிறது காரணம்னு சொல்லி பாத்தீங்க, நான் லீவ் எடுக்காம வந்தேன், அப்ப நீங்க லீவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. விஷயம் என்னன்னா, நீங்க லீவ் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நான் உங்களுக்கு லீவ் எடுக்கிறது மாசத்துல 2 டைம் வந்தேன். அப்போ நாம வந்து நம்முடைய வாயினாலதான் நிறைய விஷயங்களை இழக்கிறோம் அல்லது சம்பாதிக்கிறோம். ஆனா நம்முடைய நாக்கு அப்படிங்கிறது ஒரு ஆயுதம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமி இப்படி பிடிச்சு உட்கார்ந்து இருப்பாரு, என்ன அர்த்தம்னா நாக்கை கட்டுப்படுத்துங்க. இந்த நாக்குக்கு 2 டபுள் வேலையா இருக்கும். கர்மேந்திரியமும் கூட ஞானேந்திரியமும் கூட 2 விதத்துல நாக்கு நம்மள குழிபிடிக்கும். ஒண்ணு கண்டதெல்லாம் தின்ன வைக்கணும், அதுலயும் நம்மளுக்கு குழிபிடிக்கும். நாக்கு சொல்றபடி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பு கெட்டு போச்சு, அது மாற்றமே கிடையாது. 2வது, கண்டதையெல்லாம் பேச வைக்கலாம், பேச வச்சாலும் நமக்கு பிரச்சனை தான். யாராவது ஒருத்தருக்கு நண்பர்கள் அதிகம் இல்லைன்னா நாம எழுதி கொடுக்கலாம், அந்த ஆளு அநேகமா அவருடைய நாக்கை சரியா பயன்படுத்த. யாருக்கு நண்பர்கள் குறைவா இருக்காங்களோ அவங்களுக்கு பேச தெரியல, அவங்க நினைக்கிறான் நான் வந்து நல்லா தானே பேசுறேன், நான் அப்படி தப்பானும் பேசலையே, கெட்ட வார்த்தை பேசினா மோசமான பேசல, நல்ல வார்த்தைகளையே கூட நமக்கு பிரச்சனை உண்டாக்கலாம். நம்ம வந்து நம்முடைய பேச்சில அதனாலதான் நான் சொல்லுவேன், நீங்க நல்லது நினைச்சா போறாரு, அடுத்தா நல்லது நினைக்கணும், அதான் முக்கியம். போன வாரம் இந்த கிளாஸ் இருந்தாரு,
எனக்கு நீங்க போன கிளாஸ் லீவ் விட்டு நல்லா போச்சு. அங்க நான் அந்த ஃப்ரெண்டுக்கு டைம் கொடுக்க முடிஞ்சது, சின்ன வயசு ஃப்ரெண்டு. அப்ப அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நிறைய வீடுகள்ல வந்து புருஷனும் நல்லவரா இருப்பாங்க, பொண்டாட்டி நல்லா இருப்பாங்க, அவங்க ரெண்டுக்கும் ஒத்து போகாது, இது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அந்த ஃப்ரெண்டு சொன்னா, நீ நல்லவங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு. அதனால பொதுவா நல்லவங்கிறதுக்கு அர்த்தம் வந்து யாரு அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்காங்களோ அவங்கதான் நல்லது, நல்லது நினைக்கணும் நல்லது செய்யணும், அவங்க தான் நல்லவங்க. ஆனா இப்ப சொன்னா அந்த அர்த்தத்தை சொல்லல, ஏதோ தண்ணி அடிக்கல பீடி பிடிக்கல அந்த அர்த்தத்துல இப்ப நல்லவங்கன்னு சொன்னேன். ஆனா பொதுவா நல்லவங்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரிக்டா அர்த்தம் சொல்லணும் பாருங்க, யாரு அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்களோ நல்லது செய்யறாங்களோ அவங்க தான் நல்லவங்க அப்படின்னு சொன்ன. இப்போ நாம வந்து நல்லதுன்னு நினைச்சா போற நம்ம எல்லாரும் போட்டப்பட விஷயம் அதான். பொதுவாக நீங்க நினைச்சு பாருங்க, நாம செய்யக்கூடிய அத்தனை விஷயம் நாம சரி நினைக்கிறதுனாலதான் செய்யணும். ஒரு 90% நம்ம அப்படிதான் செய்யணும். அப்போ சில பேர் இருப்பாங்க மனசுக்கு தெரியும் தப்புன்னு, ஆனா ஆசையினால செய்வாங்க, கோபத்தினால செய்வாங்க, அது இருக்கும். அது அல்லாம பொதுவா நாம எல்லாரும் பெரும்பகுதி நாம நல்ல காரியம் தான் செய்வோம், அல்லது நாம நல்லதுன்னு நினைக்கிறத தான் செய்வோம், நல்லதுன்னு நினைக்கிறதான் பேசுவோம், அது மாற்றமே கிடையாது. ஆனா என்னுடைய கேள்வி, நாம நல்லதுன்னு நினைக்கிறதுனால ஒரு காரியம் நல்லா காரியம் ஆகும், அதான் என்னுடைய கேள்வி. இப்ப நான் வந்து நல்லதுன்னு நினைச்சிருக்கேன், சாமியார வாங்கன்னு சொன்னேன்னு மொட்டை எடுத்துன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, எனக்கு நல்லதுதான் நான் உங்கள்ட்ட சொல்லேன், உங்க எல்லாரும் என்ன செய்ய முடியாது. அப்போ உங்களோட சாமியார கூட வரலாம் நான் மொட்டை அடிக்க முடியாது. அப்ப எதுவும் என்ன தெரியுதா, காப்பு வெட்டலாம் அவங்க நினைக்குது. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நான் நல்லதுன்னு நினைக்கிற விஷயம் நல்லதா கூட இருக்கலாம், ஆனா அது எல்லாருக்கும் நல்லதா இருக்கும் கிடையாது. பால் நல்லதுதான், அதுக்காண்ட எல்லாம் பிடிச்சி மீனே போட முடியும், மீன் நல்ல குடும்பம் வளர்த்து மீனை பிடிச்சி பார்க்க போட முடியும், மீன் தனித்துதான் இருக்கு. அப்ப யாருக்கு எது நல்லது அது முக்கியம் இல்ல, அங்கதான் நம்ம எல்லாரும் போட்ட வரணும், நம்ம எல்லாரும் தப்பு செய்யறது அங்கதான். நான் நல்லதுன்னு நினைக்கிறனால ஒரு விஷயம் நல்லதா இருக்கணும் கட்டாயம் கிடையாது, அவங்களுக்கு எது நல்லது அப்படின்னு உண்மையிலே அவங்களுக்கு எது நல்லது அது ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் அவங்க அவங்களுக்கு நல்லது எது நினைக்காங்க அது ஒரு கேள்வி இருக்கு. அந்த ரெண்டு கிடையாது வித்தியாசம் இருக்கும், அது ரெண்டு கரெக்டா இருக்கணும் ஒன்னா இருக்கு கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு எது நல்லது நான் நினைக்கிறேன்னு ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கு உண்மையில எது நல்லதுன்னு ஒண்ணு இருக்கு, அவங்க அவங்களுக்கு நல்லது எது எதை நினைக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. நாம எப்பவுமே இது எல்லாத்தையும் மறந்துகிட்டு மனம் போன போக்குல, மனசு போன போக்குல, நாக்கு போன போக்குல நாம நடக்கிறோம், இதுதான் இந்த உலகத்துல பிரச்சனைக்கு காரணம். அப்ப யாருக்கு நண்பர்கள் குறைவா இருக்காங்களோ, எனக்கு இதுல மாற்றுக்கிறதே கிடையாது, அவங்களுடைய பேச்சுல நடவடிக்கைகள ஏதோ பிரச்சனை இருக்கு. அது வந்து பண்ணிக்கிட்டோம் அந்த அர்த்தம் இல்ல, அது பண்ணிக்கிட்டோம். நான் சொல்லேன், எனக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸ்கூல், எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டேன் நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து நேரே போ நேரே வா கட்சி, அப்ப நேரே போ நேரே வா கட்சி இல்லாதவன் என் கூட இருக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனா நேரே போ நேரேவா இல்லாதவங்கள கூட நிறைய பேர் என்கிட்ட மனுஷன் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒருத்தரை தான் நான் நம்ப முடியும் அப்படின்னு அவங்க வந்து தெரியும். அதனால இப்ப ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பையன் என் கூட வந்து அந்த டெலிஃபோன் கம்பத்துக்கு மேலே கம்ப கல்ல வச்சுட்டு இருந்தாரு, அதுல கனெக்ஷன் கொடுத்துப்பா அது உடையது வாய்ப்பு இங்க மாதிரி இருக்கும். அங்கே நீங்க என் கூட வர்றது இதை செய்யக்கூடாது அப்படின்னு நிறுத்திட்டே விடலை,
ஒரு லோக்கல் தாதா வாங்க கம்பெனி கடை வீட்டுல செஞ்சாங்க அது யாரு கூட வரணும் எரிய விடாதுன்னு சொன்னா அது சரி நீ வா கூட வருது ஒரு தொட்டுதான் வருது ஒரே தொட்டுறது ஒண்ணு செய்ய விட மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு குறைங்கிட்டு அவனை விட்டார் செய்யல ஏன்னா நான் வந்து ஏன்னா நான் வந்து பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கக்கூடாது நான் ஸ்கவுட் சாரணன் வந்து பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க மாட்டேன் நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் எடுத்திருக்கேன் நான் ஸ்கவுட்ல இருந்திருக்கேன் நான் அதனால சொன்னேன் அவர் கேட்டுக்கிட்டேன் இப்போ அவர் அயோக்கியனா இருந்தாலும் என்னுடைய இதுக்கு அவர் மரியாதை கொடுத்தார் அதனால கெட்டவங்களுக்கு பொதுவாக நல்லவங்க மரியாதை இருக்கும் ஆனால் நல்லவங்கன்னா நீங்க உங்களை நல்லவன் நினைச்சா போற நீ உண்மையிலே நல்லவனா இருக்கும் உங்களை அவன் நம் கெட்டவன் கூட உங்களை நம்ப முடியாது அப்படி துரியோதனனுக்கு தர்மபுத்திரர் மேல இருந்த நம்பிக்கை மாதிரி சகதேவன் மேல இருந்த நம்பிக்கை மாதிரி நாம நல்லவங்க அப்படி கடைஞ்செடுத்த நல்லவங்களா இருக்கும் இவங்கிட்ட போய் போர் நடந்ததுக்கு நாலு பிடிக்கலாம் அந்த அப்பா நான் பிடிச்சி தர மாட்டாங்கிற அப்படி துரியோதனுக்கு இருந்தது இவனுக்கு சூதாட இவனை கூப்பிடலாம் இவன் கண்டிப்பா ஒத்துக்கிடுவான் கொண்டாட்டிய வரையும் பணம் வைப்பான் தர்மபுத்திரன பத்தி அச்சு வேறு ஆணி வேற தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கும் துரியனம் தான் இவன் எப்படி எப்படி எல்லாம் வளைக்கலாம் அவன் செய்யணும் இவன் எப்படி எந்த அளவுக்கு நல்லவனா அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை அவனுக்கு தர்மனுக்கு மேல அவன் அறிவியன் தான் ஆனா அவனுக்கு பஞ்சமாண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்து இவங்க இப்படிதான் செய்வாங்க இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும் அதனால நாம நல்லவங்கிறது நமக்கு நல்லவங்களா இருந்தா போறாரு நம்ம நிறைய வீட்டா இருக்கோம் ஒரு பிரச்சனை இப்போ என் உதாரணத்துக்கு நான் உண்மையே பேசுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அது பேர் உண்மை பேசுறது கிடையாது நான் எப்பவுமே உண்மை பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால நான் நல்லவே நம்ம பேசுறது இனிமையாகவும் இருக்கணும் நாம நல்லவங்களா இருக்கணும் நாம பேசுறது இனிமையாகவும் இருக்கணும் நான் இங்க கேட்டேன் அங்க சொன்னேன் அங்க கேட்டு இங்க சொன்னேன் அப்படி கூட நம்மகிட்ட இருந்ததுதான் நம்ம கிட்ட யாரும் எழுதி சொல்ல மாட்டாங்க அல்லது யாராவது வேணும் சொல்லுவாங்க எழுதிமா இவர்கிட்ட சொன்னா உலகம் முழுக்க பரத்துவான் அப்படின்னு அப்போ ஊரு முழுக்க சில விஷயத்த பரத்தடம்னா சில ஆளுக்கு அதுக்கும் சில ஆளுகள் சொல்லுவாங்க இந்த ஆண்டை போய் சொல்லுவோம் நம்ம லேச சொன்னா போதும் அவங்க மீதியை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு போய் சொல்லுவாங்க அப்ப நம்ம வந்து நம்மகிட்ட வரக்கூடிய விஷயம் வெளியே போகாது அப்படின்னும் நம்பிக்கை இருக்கணும் நாம உண்மைதான் பேசுவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலை சாதாரணம் மனுஷங்க எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க பொதுவாக எல்லாம் நல்லவங்களா தான் இருப்பாங்க சூழ்நிலையினுடைய ப்ரெஷர்னால அவங்க கெட்டவங்களா மாறுவாங்க இப்ப வாத்தியார் வந்து அடிப்பாருன்னு நமக்கு தெரியும் அப்ப கேட்டவொடனே அவர் அடி வாங்காம இருக்கிறது என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவோம் இது வந்து நம்ம அந்த சமயத்துல நம்ம கெட்டவங்க மாதிரி போயிட்டாங்க நம்ம கெட்டவங்க போய் சொல்றோம் அது ஏமாத்த ஒண்ணு அந்த சமயத்துக்கு தான் அதனுடைய பின்விளைவை நம்ம தாங்க முடியாததுனால இப்ப காந்தியடிகள் வாத்தியார் காலத்தை பற்றி பக்கத்துள்ளவங்க பார்த்து எழுதுனாரு ஏன்னா காந்தியடிகள் எழுதல அவருக்கு தெரியாது அவர் எழுதல முடிஞ்சு போச்சு அதனால டிஓட்ட கெட்ட பேர் வாங்குறது அந்த பிரச்சனை இல்லை அப்போ பின்விளைவுகளை என்ன வந்தாலும் பரவாயில்ல நான் இப்படித்தான் அப்படின்னு இருக்கிறது எல்லாராலையும் முடியும் அதுக்கு ஒரு தனிப்பட்ட பக்குவம் வேணும் மன உறுதி வேணும் கஷ்டங்களை தாங்கிக்கிற தன்மை வேணும் அப்படிலாம் இருந்தா தான் ஒரு மனுஷன் பின்விளைவுகளை பத்தி கவலைப்படாம உண்மையா நேர்மையா இருக்க முடியும் இப்ப தர்மபுத்திரர் பதினொன்று வருஷம் காட்டுக்கு போனோம் ஒரு வருஷம் ஒழிச்சிருக்கணும் பின்விளைவுகளை செய்யறதுக்குள்ள தயாரா இருந்தார் அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டான் ஹரிச்சந்திரன் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டான் அதனால பெரும்பகுதியான நாட்டில் என்ன பண்ணுவாங்க நல்லவங்களா இருந்தா கூட சூழ்நிலை காரணமாக தப்பு செய்வாங்க அப்போ நாம ஏன் ராமாயணம் படிக்கிறோம் ஏன் மகாபாரதம் படிக்கிறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு ஒரு பாடம் ராமாயணம் மகாபாரதம்ங்கிறது நமக்கு இந்த உலகத்துல இப்படியெல்லாம் வெரைட்டிஸ் வகை பல விதங்கள்ல மனிதர்கள் இருப்பாங்க இந்த மனிதர்கள் இன்னென்ன காரணங்களால இப்படி இருக்கக்கூடும் அதனால நாம அவங்களை எப்படி கையாளணும் அப்படி தெரிகிறதுக்காக வேண்டும் அதனால நாம வந்து நல்லது நினைக்கிறதுனால எல்லாத்தையும் செய்யக்கூடாது நாம நல்லது நினைக்கிறதுனால எல்லாத்தையும் பேச முடியாது இப்ப நம்முடைய செயல்கள் பேச்சுகள்ல கண்டிப்பாக ஒரு என்ன சொல்லுவாங்க லகான் கடிவாளம் இருக்கணும்
வரக்கூடிய வழியில ஒருத்தர் பேசுறது கனெக்ஷன் கொடுத்தது. இந்த கனெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி நினைக்கிறோமோ செய்யறோமோ அந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். இது லேட்டஸ்டா நடந்ததுனால இந்த கனெக்ஷன் கிடைச்சதா, இல்ல என் மனசுல ஆழமா பதிஞ்சதுனால இந்த கனெக்ஷன் கிடைச்சதான்னா, அது ஆழமா பதிஞ்சதுனால அந்த கனெக்ஷன் கிடைச்சது. அப்ப என் மனசுல ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு இது மூல கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம். இந்த கனெக்ஷன்ல எது ஸ்ட்ராங் கனெக்ஷனோ அதுதான் ஒரு கியூல வந்துகிட்டே இருக்கும். இதுதான் மூளை வேலை செய்யற சக்தி. இப்ப நீங்க இந்த மாதிரி விஷயங்களை அசை போடும் போது, நான் என்ன பண்றேன் இது சரியா தப்பா, நான் அடுத்தது என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீங்க அசை போடும் போது உங்க மூளையினுடைய அந்த ஸ்ட்ராங் கனெக்ஷன் இடம் மாறும். இன்னைக்கு இந்த ஆள் என்ன இப்படி சொல்லிச்சு, நான் கோவப்பட்டேன் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டோம்னா, சரி இவர் இதுக்கெல்லாம் போய் என்ன பண்ண, அந்த ஆளுக்கு சுபாவமே அப்படி நாகி கொடுத்தா நாய்வால நிமித்த முடியுமா, பிறவி மனத்தை பேசி கொடுத்தா நிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கனெக்ஷன் உடனே இந்த ஸ்ட்ராங் கனெக்ஷன் வீக் ஆகி அது என்ன பண்ணிடும்னா, அடுத்த தடவை அதான் செய்யும் போது, இந்த தடவை இதை செய்யும் போது அதனுடைய கனெக்ஷன் கோபமா இருக்கு, அடுத்த தடவை அதே இதை செய்யும் போது நம்ம கனெக்ட் இந்த கனெக்ஷன் மன்னிப்புக்கு போயிடும், கோபத்துல இருந்து மன்னிப்புக்கு இந்த கனெக்ஷன் மாறுவோம். நாய் குறைச்சிட்டு கிடையாது, இந்த காலப்பட்டு இந்த போயிடும். இப்படி மூளை தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி கம்ப்யூட்டர்ல நாம வேலைகள் செய்யும்போது, இது வந்து ரெண்டு விதத்துல, கம்ப்யூட்டரை பத்தி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு புரியும், கம்ப்யூட்டர் பத்தி தெரியலன்னா இப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே, கம்ப்யூட்டர்ல வந்து டிஃப்ராக்மெண்டேஷன் ஒரு இது இருக்கு. கம்ப்யூட்டர் பொதுவா என்ன வேணும்னா, விஷயங்களை சேகரிக்கும் போது அதனுடைய ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிற அந்த சேமிப்பு தொகுதியில பல அறைகள் இருக்கும். இந்த அறைகள்ல விஷயங்களை கொண்டு வீசி இருக்கும். நம்ம பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே ஸ்கூல் பேக், செருப்பு, யூனிஃபார்ம் போன இது மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ள கொண்டு அந்த விஷயத்தை தெரியும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிடக்கும். அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் எங்க போட்டேன், பேக் எங்க போட்டேன், செருப்பு எங்க போட்டேன் அப்படின்னு தேடுவோம். அஞ்சு நிமிஷம் கிளம்புறோம் ஸ்கூல்ல, பதினஞ்சு நிமிஷமா கிளம்புவோம். இதை டிஃப்ராக்மெண்ட் பண்றது என்னன்னா, அம்மா அது என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு ஃபுல்லா காலையில் இருந்து பள்ளிக்கூடம் போகும்போது டென்ஷன் ஆயிடுவா அப்படின்ட்டு அங்க இருந்த யூனிஃபார்ம் இங்க, இங்க போட்ட பேக் இங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்து வச்சிருப்பாங்க. நாளைக்கு காலில அப்படி அந்த இடத்துல போனா யூனிஃபார்ம் பேக் செருப்பு எல்லாம் கிடைக்கும். இதுக்கு டிஃப்ராக்மெண்டேஷன் பேர். செதறி கிடக்கிறதெல்லாம் தேவைக்கு அனுசரிச்சு வரிசைப்படுத்தி வச்சு. இந்த கம்ப்யூட்டர் டிஃப்ராக்மெண்டேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா, அது என்ன பண்ணோம், அந்த ஒன்னாவது விஷயம், ரெண்டாவது விஷயம், மூணாவது விஷயம்னு செதறி கிடக்கிறதெல்லாம் எடுத்து போறது. அப்படி வைக்கும்போது கம்ப்யூட்டர் அடுத்த தடவை நம்ம ஆன் பண்ணி வேலை செய்யும்போது வேகமா வேலை செய்யும். இல்லைன்னா என்ன செய்யும், ஒரு ஃபைல ஓபன் பண்ண உடனே அது அங்க போய் எடுத்து, இங்க போய் எடுத்து, இங்க போய் எடுத்து, கஷ்டப்பட்டு எல்லாம் எடுத்து வரது போது அந்த ஃபைல் ஓபன் ஆகுது வேணாம். ஆனா டிஃபார்மெண்ட் பண்ணி வச்ச கம்ப்யூட்டர்னா இங்க ஃபைல சொல்லிட்டோம்னா அது டக்குனு ஓபன் ஆகும். ஏன்னா அதுக்கு எல்லாம் கோர்வையா இருக்கு, என்ன கை கெட்ட தூரத்துல எல்லாத்தையும். இதே மாதிரி நம்முடைய மூளையில விஷயங்கள் ஸ்டோர் ஆகுறது, பல இடங்கள்ல ஸ்டோர் ஆகும். இத கோர்வப்படுத்துற விஷயம் சரியா நம்ம பண்ணோம் அப்படின்னா, நம்ம மூளையினுடைய ரெஸ்பான்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுல ஏதோ வலிக்குது, உடனே கேட்போம், சின்ன பிள்ளையிலே பழகிக்கும், பல ஜென்மமா பழகிக்கணும், அது எதுக்கு வலிக்குது அப்படின்னு ரெண்டாவது யோசிக்கும். முதல்ல இப்படி நான் முடிஞ்சிடும், கொசுவா இருக்கிறாங்கிறது இது நம்பிக்கை. அப்போ இது வந்து அனிச்சை செயல் சொல்றோம். இந்த அனிச்சை செயல்கள் நம்ம சொல்ற எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான சில கனெக்ஷன் அவ்வளவுதான். இது நடந்ததுன்னா உடனே இது செய்யணும், இது செய்யணும், இது செய்யணும், இது செய்யணும், இது செய்யணும், புரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகுதான் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நாம இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு 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 வைக்கும்போது நம்முடைய மூளை ரெஸ்பாண்ட் பண்ற விதத்தை மாற்றணும்.
எடுத்த உடனே நாம ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம், யோசிப்போம், நிதானம் வரும், அப்ப நம்முடைய செயல்கள் மாறும். பொதுவா ஒருத்தருடைய நிறைய நடவடிக்கைகளை மாற்ற முடியும். ஒருவருடைய அடிப்படை குணத்தை மாத்துறது கஷ்டம், ஆனா ஒருவருடைய விவகாரத்தை நிறைய மாற்றம் பண்ற முடியும். இப்ப எனக்கு கோபம் வரும், எங்க அம்மா கிட்ட போய் எங்க அம்மா சொல்லுவா, மருமக எப்படின்னு கேட்டா மாமியார் வீட்டு பாத்திரம் பதில் சொல்லுவோம் அப்படின்னு. இப்ப அதுக்காண்டி என் கோபம் குறைஞ்சு போச்சுன்னு இல்ல, ஆனா என் கோபம் முன்னாடி வெளிப்படுத்தின விதம் வித்தியாசம், இப்ப நான் வெளிப்படுத்துற விதம் வித்தியாசம். மரமண்டலத்தை போய் சொல்லி புரியாது, சொல்லி பேசாம நம்ம வீட்டு வீட்டு போவோம், முடிஞ்சு போச்சு. இதுல மௌன விரதம் அப்படிங்கிறது கீதையில பிறகு வரப்போகுது. யார் யாருக்கு அந்த எதிர்வினை அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் புரியாமலே காரியம் செய்யற தன்மை இருக்குதோ, இவங்க எல்லாரும் மௌன விரதம் இருந்தாங்கன்னா அதுல நிறைய மாற்றம் வரும். அவங்களுக்கு அந்த இது யோசிச்சு செய்யக்கூடிய தன்மை வரும். ஒண்ணு. ரெண்டாவது, நீ உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள் வராம இருக்கணும்னா, உலகத்துல உள்ள எல்லாரும் மௌனவரம் இருந்தாங்கன்னா உலகத்துல 99% பிரச்சனை வராது. நான் எழுதிதான், நிறைய பிரச்சனைகள் நம்ம வாயினால வர்றதுதான். அதனால நாம நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்கள்ல நாம கவனமா இருக்கணும். எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பகவான் நமக்கு ஸ்லோகத்துல காட்டுறாரு. இத்தனை 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயம், 4வது அத்தியாயம் திருப்பி திருப்பி கர்மயோகம் ஞான யோகம் யாரு எதுக்குன்னு சொல்லியிருக்காரு. சொல்லியும் அந்த மரமண்டைக்கு ஏறாம திருப்பி அதே கேள்வியை கேட்டாலும் கிருஷ்ணர் வந்து நீ மரமண்டைன்னு சொல்லாம அப்படியாப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் புதுசா சொல்றது மாதிரி அந்த இதை ஆரம்பிக்கிறாரு. அவருடைய அவர் ரெண்டு விஷயம் பேசுனது உண்மைதான், ரெண்டு விஷயத்துல யாருக்கு எது அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. அது அந்த மரமண்டைக்குள்ள போகல, ஏன்னா அங்க நம்ம பேசுற விஷயம் எல்லாமே நம்மளுடைய எதிராளி உள்ள வாங்குவாங்கன்னு கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், அவங்களுடைய மன அமைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க விஷயங்களை உள்ள வாங்குவாங்க. அம்மாக்கள் எல்லாம் இருந்தா அம்மாக்களுக்கு சாதகமா சொல்றதெல்லாம் உள்ள வாங்கிடுவாங்க, குழந்தைகள் இருந்தா குழந்தைகளுக்கு சாதகமா சொல்றதெல்லாம் உள்வாங்கிடுவாங்க. இது நம்முடைய மன அமைப்புடைய ஒரு தன்மை. அது மாதிரி அர்ஜுனன் கிருஷ்ணன் சில விஷயங்களை உள்வாங்கல்ல, அதனால அவன் கேட்கிறான். அதனால பகவான் திருப்பி தெளிவுபடுத்த விரும்புறாரு, யாருக்கு எது, உனக்கு எது பெஸ்ட், அந்த மாதிரி சொல்ல விரும்புறாரு. அதுதான் நமக்கு இந்த ஸ்லோகம். தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதே விஷயம் தான் அடுத்த வகுப்புல